ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன பர்த்டே அன்றைக்கி என்ன பண்ணேன்? ஆக்சுவலி ஒரு ஹேர் கட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வெளியே போனது. ஸோ இதெல்லாம் தான் இந்த விலாகில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். வாங்க விலாகில் போகலாம். நான் வந்து இன்றைக்கி மிஸ்டர் பி சலோனுக்கு தான் வந்திருக்கேன் நான். ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 10 இயர்ஸாக வந்து பாபு அண்ணாவை தெரியும். ஸோ இவர் தான் வந்து பாபுஜி. ஸோ இவங்கக்கிட்ட தான் வந்து நான் எப்போ ஹேர் கட் பண்ணாலும் இவங்கக்கிட்ட தான் வந்து ஹேர் கட் பண்ணுவேன். வெளியே நான் செல்ஃப் ஹேர் கட் இல்லாமல் வெளியே வந்து பண்ணுறேன் அப்படின்னா இவங்கக்கிட்ட தான் பண்ணுவேன். என்னோட வெட்டிங் ரிசப்ஷனோட ஹேர் லுக் வந்து இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட சலோன் பற்றி, இவங்களை பற்றி, ஸோ என்னோட ஹேர் லுக்கு எல்லாமே வந்து நான் அடுத்த விலாகில் இது மட்டும் தனியாக போடுறேன். ஸோ இதில் நான் வந்து எதுவுமே கவர் பண்ணலை. ஸோ இது பர்த்டே விலாகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து பிஃபோர் எனக்கு ஹேர் கட் முடித்ததுக்கப்புறமா வந்து ப்ளோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸ் ஆக போது நான் வெளியே வந்து ஹேர் கட் பண்ணி, என்னோடய வெட்டிங்க்கு முன்னாடி பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து பண்ணலை நான். ஸோ ஏன்னா ஆஃப்டர் ரோஷிகா ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறம் ரோஷிகா, அதனால நான் லாஸ்ட் இயர் மட்டும் செல்ஃப் ஹேர் கட் அதோட வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ தான் வெளியே போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ ரோஷன் வந்து சூப்பர் டே முன்னாடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தான். ஸோ அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் லுக்கு. இது எப்படி ஹேர் கட் பண்ணாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து தனியாகவே இது ஒரு வ்ளாகாக போடுறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வெளியே வந்து என் தலையை வந்து நம்பி ஒரு தட்டை கொடுப்பேன்னா, ஸோ இவர்கிட்ட தான் கொடுப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து வெரி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் வெரி ஹாப்பி என்னோடய லுக்கில். ஏன்னா நான் ரோஷியை வச்சுட்டு ஃபுல்லாக ஃப்ரீ ஹேரும் விட முடியாது. ஸோ போனி டைல் போடணும், ரொம்ப ஃப்ரிஞ்சஸ், ரொம்ப குட்டியாக ஷார்ட்டாக கட் பண்ணாலும் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ அதுவும் வந்து எல்லாமே நான் வந்து சொன்னேன். ஸோ இது வந்து அவங்களுக்காக வந்து ஒரு குட்டி ரீல்ஸு அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட பேஜஸில் போடுறதுக்காக ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். லேயர்ஸ் மாதிரி கட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃபைனல் லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் லென்த் மட்டும் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னோடய அக்கா வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் அவள் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான் அவளோட ஹேர். ஸோ நான் ஆஃப்டர் பிக்சர் வந்து என்கிட்ட போய் இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் விலாக் போடும்போது பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து அங்கே தான் பண்ணோம், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், அந்த ஹேர் கட் முடிச்சாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டே நான் போய் ஹேர் கட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஃபோரமால் போயிருந்தோம். நான், ரோஷி, ரோஷன் மூணு பேரும் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஹே சினாமிகா படம் பார்த்துருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ அந்த படம், ஸோ நீங்கள் வந்து இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது படம். ஸோ நான், ரோஷிகா, நான் போயிட்டு பெருசாக நாங்கள் எந்த பிளான்ஸும் இல்லை. ஸோ மூவி போயிட்டு அதுக்கப்புறம் ரோஷி வந்து அங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரொம்ப அந்த ட்ரெயின் இது வந்து அவளுக்கு எப்போவுமே போகணும்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு 2 தடவையாக டைம் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு, போக முடியல. ஸோ இன்றைக்கு வந்து போகணுன்னு ஆசைப்பட்டு வந்து போனால். ஸோ இது வரைக்கும் ரோஷிக்கா ஒரு தீம் பார்க், இந்த மாதிரி ரைடு, அந்த மாதிரி ரைட்ஸில் இந்த மாதிரிலாம் நான் வந்து கூட்டிகிட்டே போனதில்லை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து போனது. கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தா, பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்தா. திருப்பி போகணுமான்னு கேட்டால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா, பட் ஓகே வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அம்மா கூடவே தான் வருவேன் அப்படியே. ரோஷி பாய் பாய் பாய். ரோஷிகா ரோஷி 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 குட்டி
ரோஷி பாய். ரோஷி பாய். ஸோ நான் கூட அழுவாளோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ரோஷனும் வந்து கூடவே அப்படியே ஓடி ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. வந்து அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அழவும் இல்லை, பட் என்ஜாயும் பண்ணாத மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் பயத்துலேயே அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். Hi, Rosi. பயப்படுவா? ஹாய் ரோசி. வேணாம். மரியா இறங்கலாமா? ஸோ அவ்வளோதான். அவள் வந்து ரெண்டு மூணு தடவையாக வந்து கேட்டுகிட்டே இருந்தா, என்னால் வந்து கூட்டிகிட்டே போக முடில. இந்த தடவை வந்து அவள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதான். படம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஹாலில் இருந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ரோஷன் வந்து கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து பேக்கர்ஸ் பெல்னு ஒரு ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரோஷன் நான் வளாகிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இந்த மாதிரி ஏதாவது ஷாப்ஸ் போகும்போது இல்லை எங்கள் வெளியே போகும்போது ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா எனக்காக வந்து ஷூட் பண்ணிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு ஷாப் புதுசாக பார்க்குறாங்க இல்லை புதுசாக போகிறாங்க அப்படின்னா எனக்காக அந்த ஷாப்பை வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஸோ நான் அதை வந்து நான் வந்து வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் அன்றைக்கி போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் போனாங்க அந்த கடைக்கு. ஸோ நிறைய ஸ்வீட்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா கேக்ஸு, ஸ்வீட்ஸ், பஃப் அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஷாப்பில் இருந்துச்சு. ஸோ பினாட்டா கேக், ஸோ ரோல்ஸ், டோனட்ஸ், மஃபின்ஸ் அந்த மாதிரி கூட இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயே வந்து ஸ்வீட்ஸ்
ஸோ அவ்வளோதான். அண்ட் நைட்டு வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ அக்கா அக்கா பசங்களாம் இருந்தாங்க. ஸோ ஷவமா, அதுக்கப்புறம் கிரில் சிக்கன், அந்த மாதிரி கேஎஃப்சி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி வந்து நாங்கள் அன்னைக்கு டின்னர் முடிச்சிட்டோம். என்ன சாப்பிட்றோம் ரோஷி? குட்டி ஷவர்மாவும் எங்களால் சிக்கன் ஷவர்மா எடுத்து சாப்பிடுது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து பர்த்டே இருந்தது, அதனால நாங்கள் வந்து சைதாப்பேட்டில் இருக்கிற ஹேட்ஸன் ஷாப்பில் போயிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் இது. ஸோ அங்கே வந்து ஐஸ்கிரீம் கேக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் கேக் வாங்குறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கேக் இது வந்து 1450. ஸோ அவங்க வந்து ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து வச்சுருக்காங்க, ஐ மீன் ஃப்ளேவர்ஸ் அண்ட் இது வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பட்டர்ஸ்காட்சும் அண்ட் டபுள் சாக்லேட்டும் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் பர்த் பையிங். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஃபேமிலியோடு வந்து நாங்கள் வந்து டின்னர் போயிருந்தோம். ஸோ இது வந்து பாண்டி பஜார், டீ நகர் பாண்டி பஜாரில் இருக்கிற நாசிக் அண்டார் பெலிட்டா அப்படின்ற ஒரு ஹோட்டல் தான் இது. மலேசியன் ரெஸ்டரெண்ட் இது. இது ரைட் எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல். ஸோ ஹோலி ஏஞ்சல் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ அப்போத்துலேருந்தே இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 4-5 தடவை போயிருக்கேன் நான், இந்த ஹோட்டல் போயிருக்கேன் நான். ஸோ போன பர்த்டேக்கு முதல் பர்த்டேக்கு வந்து நான் இங்கே தான் வந்து வந்திருந்தோம். ஸோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனோம். ஸோ இந்த ஹோட்டல் வந்து ஓரளவுக்கு நார்மலான ஆம்பியன்ஸ் தான் இருக்கும். பட் ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா ஒரு 3-4 டேபிள்ஸ் வந்து உள்ளே வந்து ஒரு குட்டி ரூம் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து மலேசியன் குவிசின் தான் இது. ஸோ மலேசியன் குவிசின் நிறைய இருக்கும். ஸோ அது கூட நார்மலான டிஷ்ஷஸும் இருக்கும். அதாவது நான், பரோட்டா, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரியும் வந்து நார்மல் வெரைட்டிஸும் இருக்கும், மலேசியன் வெரைட்டிஸும் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்து நம்ம கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து மிக்ஸ்டாக ஆர்டர் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் மலேசியன் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அது இல்லாமல் நான் அந்த மாதிரியும் வந்து சூப்ஸ் அந்த மாதிரியும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஸோ மிக்ஸ்டாக வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா சம்டைம்ஸ் சில இது வந்து பிடிக்காது. நான் வந்து ரொம்ப லாங் பேக் இங்கே வந்து ட்ரை ஃபிஷ் ஏதோ சிங்கப்பூர் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிட்டோம் நாங்கள். அது ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்தது. ட்ரை ஃபிஷ் போட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதனால் நீங்கள் இந்த ஹோட்டல் போகிறீங்கன்னா விசாரிச்சுட்டு எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படிலாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். அவங்களே வந்து நம்மளுக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, எப்படி வந்து ஆர்டர் எடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைஸ் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலான ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டுட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து அந்த ட்ரை ஃபிஷ், அதாவது ட்ரை ஃபிஷ் போட்டு பண்ணுறது போல் இருக்குது. ஸோ எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஆர்டர் பண்ணி அது ஃபுல் டிஷ்ஷும் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வந்து சில டிஷ்ஷஸ்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி மேபி எங்களுக்கு பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆர்டர் வந்து போடுங்க. என்ன இந்த ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பரோட்டா வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பெரிய பரோட்டா, ஒரு 2 பரோட்டா சேர்ந்தது தான் ஒரு பெரிய பரோட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை சாப்பிடுங்க. அவ்வளோ சாஃப்ட், இது பெஸ்ட் பரோட்டா வந்து நான் இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வேன் நான் ரோஷன் கிட்ட. அப்புறம் அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பரோட்டா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஸோ இப்போ நான் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சூப் அந்த மாதிரிலாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் சாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சிக்கன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். மலேசியன் இது வந்து ஒரு மலேசியன் டிஷ்ஷு தான் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஃப்ளேவரோடு இருந்தது. ஸோ அதை அந்த சாஸில் போட்டு சாப்பிட்ணும். இது நார்மலாக ஹாட் அண்ட் சோர் அந்த மாதிரியான சூப்ஸை தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து மலேசியன் ஸ்டைல் சிக்கன் சூப்னு. இது நார்மலாக நம்ம சூப் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பெருசாக ஒன்றும் சூப்பில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இது வந்து மலேசியன் ஸ்டைல் சிக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, போட்டிருந்துச்சு. பட் ஓரளவுக்கு சாப்பிடும்போது கிரில் சிக்கன் மாதிரி தான் இருந்தது. இது வந்து தந்தூரி ஃபிஷ், இதுவுமே வந்து சூப்பராக இருந்தது. ஃபிஷ் அப்படியே கொஞ்சம் கூட அந்த முள் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருந்தது. அந்த குட்டி போன்ஸ், அந்த நடுவில் உள்ள போன்ஸ் மட்டும்தான் இருந்தது. அண்ட் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா பெரிய பரோட்டா, பட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு பரோட்டா நீங்கள் ஈஸியாக வந்து 1-1.5 ஒரு 1.5 பரோட்டா ஈஸியாக சாப்பிடலாம். இது வந்து கடாய் சிக்கன், இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. எனக்கு பெருசாக வந்து பிடிக்கல. அண்ட்
ஸோ இது பட்டர் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் கடாய் சிக்கன் அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. இது வந்து இளநீர் பாயசம். ஸோ இளநீர் பாயசம் வந்து சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருந்ததுனால பெருசாக நாங்கள் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி டெசர்ட் எதுவுமே வந்து ஆர்டர் பண்ணல. பட் ஃபலூடா மினி ஃபலூடா ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. பட் நான் வந்து இளநீர் பாயசம் தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை, ரொம்ப கசப்பாக இருந்தது. ஸோ அதை சொன்ன உடனே அவ்வளோ இதாக வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பில்லு ஆட் பண்ணாமல் வந்து கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் எதுவும் சரியில்லை அப்படின்னா நல்லா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ். நான் சொன்னேன் அந்த ஃபேமிலியாக வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு மூணு ஃபேமிலி சாப்பிட்ற மாதிரி ஒரு குட்டி ரூமுக்குள்ளே இருக்கும். ஸோ ஒரு வால் பிக்சர். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஆம்பியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹாலில் வந்து நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் வெளியிலையுமே வந்து ஒரு நாலஞ்சு டேபிளில் வந்து சப்போர்ட்ருந்தாங்க. இதுதான் வந்து ஃபுல் ஆம்பியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டை. ஸோ அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் வெளியில் அந்த ஹோட்டலோட அவுட்லுக், அது மலேசியன் ரெஸ்டாரண்ட். ஸோ நான் அந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸு கிளிப்ஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து வைப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்காக. ஸோ இந்த கிளிப்பும் நான் சமீபத்தில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், என்னோடய ரீல்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணணும்னா தீபிகா வித் ரோஷிகா ஐடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி என்னோடய பர்த்டே கிஃப்ட் வந்து இதுதான் ரோஷன் எனக்காக கொடுத்தது. ஸோ ஹேர் கட் மட்டும் இல்லை. ஸோ அங்கே வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு ஸ்ட்ரைட்னர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ நல்லதாக பார்த்துட்டே இருந்தோம் நாங்கள். எதுவுமே வந்து எனக்கு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரில. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 4-5 ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு பெருசாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஸோ நான் வந்து அங்கே ஹேர் கட் பண்ணல, அவங்க அண்ணாக்கிட்டே வந்து கேட்டிருந்தோம், ஒரு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ அவங்களே வந்து நான் ஆர்டர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஐகானிக் தீவா. ஸோ இது அமேசானில் இது எல்லா வெப்சைட்லையுமே இருக்குது. பட் இது வந்து அமேசானில் இருக்கிறதுலாம் ஒரிஜினலாக இதே ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் லிங்க் கொடுக்கல நான். ஸோ இது வந்து ஐகானிக் தீவா. ஸோ இதை நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது மல்டிப்புள் டெம்பரேச்சர் செட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஷைன் ஆன் ஹேர், இன்ஸ்டன்ட் ஹீட்டப், சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ண முடியுது. வெயிட் இல்லை. ஸோ நம்மளுக்கு ரொம்ப நேரம் பண்ணும்போது கூட கை வலிக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதோடய டீட்டெயில் ரிவ்யூ வேணால் நான் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இதெல்லாம் அமேசான்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். பட் அது ஒரிஜினலாக இருக்குமா அப்படின்றது எனக்கு அதில் ஐடியா இல்லை. ஸோ இதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பாக்ஸ், இதோட வயர் கூட ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து கூட, நம்ம மிரர்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் ப்ளக் பாயிண்ட் இருந்தால் கூட நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்து அயன் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஆல் இன் ஒன்னு இருக்குது. ஸ்ட்ரைட்னர் பண்ணிக்கலாம், கேர்ள், ஃப்ளிக், ஆர் மேக் வேவ்ஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ நான் மற்றதெல்லாம் ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பர்த்டே ட்ரெஸ் வந்து நான் லாஸ்ட் பர்த்டேக்கு எடுத்த அதே ஷாப்பில் தான் நான் வந்து எடுத்திருந்தேன் நான். ஸோ அதை பற்றின அந்த ஷாப் பேர் வந்து ஃபேன்சி வேர்ல்டு. ஸோ அந்த ஷாப் பற்றின வீடியோஸ் நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து தீபிகா வித் ரோஷிகா. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டட்டா, பை பை.